Wah, barrel level view guys. So hello guys, welcome back to our channel. Nanda Gunam and Daily Pacer. So we are going to talk about number one. Where are we going to talk about? Normally, in the station, so Bangalore can't understand our phone. I'm talking about mask remove from the patient. So now in the trip, where are we going to talk about? Kandipa thumbnail la paathirukinga. Yes, Pondicherry dan poga pogindrom. போறோம் மச்சான். பாண்டிச்சேரி போறோம். நாலு பீர் அடிக்கிறோம். 40 தடவை ஒண்ணு பேறோம். ரிசெப்ஷன். சோ பாண்டிச்சேரிக்கு எப்படி ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு சோலோ ட்ரிப்பா தான் இருந்துச்சு. பட் அது வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகி டியோ ஆகி இப்போ நாலு பேர் போற மாதிரி ஆயிடுச்சு. சோ இன்னும் எக்ஸாக்டா தெரியல. அங்க போயிட்டு திருப்பத்தூர் போயிட்டு அங்கிருந்து தான் நம்ம என்ன பிளான்ஸ் அப்படின்னு தெரியும். சோ பாப்போம், அப்படி முடிஞ்சா ட்ரெயின்லயே போகலாம். ஆக்சுவலி இது ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். அப்படி ஏதாவது பிளான்ஸ் எதாவது சேஞ்சஸ் ஆயிடுச்சுனாக்கா நம்ம ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் இருந்தால் போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக போகிறோம். எஸ் ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரெயின் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ருட்டிக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன கல்யாணம் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நம்ம பாண்டிச்சேரிக்கே போக போகிறோம். ஃபுல் செம்ம என்ஜாயபிளாக இருக்க போது. ஆக்சுவலி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிளான் சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே சொன்ன மாதிரி ரோட் பைக் ட்ரிப் ஆயாச்சு. பைக்கில் போய் வேற லெவலில் ரைடிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வாங்க வாங்க, நீங்களும் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ பைக்ஸ் வந்தாச்சு, பைக்ஸில் ஏறி கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை ரூட்டில் போயின்னு இருக்கோம். திருவண்ணாமலையிலேருந்து பண்ருட்டி ஒரு 80-90 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கேருந்து வந்துட்டு பாண்டிச்சேரி 40-50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, அந்த ரேடியஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து பண்ருட்டிக்கு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டேக்கு போகலாம் கைஸ். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் நம்ம டிடி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 டே ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ பாண்டிச்சேரிக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 ராயல் என்ஃபீல்டு 4 பேர் வந்திருந்தோம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் ஆக்சுவலி சவுத்துலேருந்து வந்ததுனால வந்துட்டு நாங்கள் பாரடைஸ் பீச்சுக்கு வந்துட்டு ரீச் ஆயாச்சு. ஸோ பாரடைஸ் பீச்சை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு செப்பரேட் சார்ஜ் இருக்குது, என்ட்ரிக்கு மட்டுமே 70 ருபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு இந்த இதுக்கு இந்த கேம்ஸுக்கெல்லாம் டோட்டல் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கான், உள்ளே போட்டிங்க்கும் செப்பரேட் ப்ரைஸ் இருக்கான். பட் நாம் போயிட்டு பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக வரப்போகிற நம்ம ஃபுல் ரைட் பட்ஜெட்டில் வந்திருக்கிறதுனால உள்ளே போயிட்டு ஹெவியாக பட்ஜெட்டில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்த உடனே ஓ மை குட்னஸ் கைஸ், கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வா வேற லெவல் வியூ கைஸ், ஓ மை குட்னஸ் பா பீச் சபா. வேற லெவல் வியூ கைஸ், சூப்பர்பான வியூ. நான் பார்த்தீங்க அங்கே தென்னமரம் அது இருக்கு செம்மையா. சூப்பர், கண்டிப்பாக போய் பீச்சில் குளிக்க போகின்றோம். அல்டிமேட்டாக இருக்குது கைஸ் பாரடைஸ் பீச். ஹார்ஸ் ரைடிங்கு அப்போ அந்த வண்டி ஓட்டுறதா இங்கே இருக்குது கைஸ். அவங்க பேர் இருக்கிற 2 பேர் ஜான்லியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருந்திவிட்டேன். நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏனடி தர மறந்தாய். பாலிபத்தில் சோலையில ரகசியமாய் பூ பறித்தவள்
தானே. ஸோ ஆக்சுவலி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊர் சுற்றி காடாக தான் கரிக்காமல் ஆயிடு அப்படின்னு எதுவும் இல்லை. உள்ளதான் ஃபுல் மதோ இதுதான் இதுதான். யோ ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு. ஸோ இதுதான் அரிக்காமல் ஆயிடு. ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க, போய் பார்த்துட்டா வரல நல்லா இருக்குன்னு. சுற்றி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்குது. இந்த பில்டிங் தவிர எதுவுமே இல்லை. இதெல்லாம் உடஞ்சிருக்கு. ஓல்டு ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த காலத்து ஸ்ட்ரக்சர்ஸு. என்ட்ரன்ஸ் சும்மா அந்த ஆர்ச் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. இதை விட்டால் எதுவும் இல்லை இங்கே. ஜஸ்ட் ஓல்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அவ்வளோதான். ஓகே கைஸ், இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் இருக்குது, உடஞ்ச பங்களா மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே போவாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுச் சர்ஃபிங்கில் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்து சந்தோஷ் அப்படின்ற அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து வந்திருக்கோம். ஸோ இவர் தான் மிஸ்டர் சந்தோஷ். இவர் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்மளை ஹோஸ்ட் பண்ண போகிறார்.